ஏஎம் ஆர்யம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொடிக்கால் ஷேக் அப்துல்லா, குமரி மாவட்டத்தின் ஆன்மா, ஒரு சமூக போராளி. நமது நாட்டின் சுதந்திர போராட்டத்திலும் குமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டுடன் சேர்க்க நடந்த போராட்டத்திலும் ஈடுபட்டு பலமுறை சிறை சென்றவர். பல தலைவர்களுடன் அரசியல் ரீதியான தொடர்புடையவர். 2019 ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸுக்காக அவார்டு வாங்கியவர். இந்த வீடியோவில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை பற்றிய தன் உணர்வுகளை கூறுகிறார். வாங்க பார்க்கலாம், கேட்கலாம். ஐயா, இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களாகிய நாங்கள் சிறந்த வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? உங்கள் 65 அரசியல் அனுபவத்தை வச்சு சொல்லுங்கள். இப்போ இருக்கிற கட்சிகள் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது? நாங்கள் நாட்டில் நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களை நான் சந்தித்தவன், கட்சிகளுக்கெல்லாம் ஆதரவாக வேலை செய்தவன். ஆரம்ப காலத்தில் இன்னைக்கு தலைமுறைக்கு தெரியாது, பேலட் பேப்பர் வரக்கு முன்னாடி ஒரு ஓட்டு போடுது இருந்து, பேர் சொல்லி ஓட்டு போடுது. அன்னைக்கு திருவாங்கூர் ராஜ்யத்தில் 6 இருந்து ராம்புல்ல தாணிக நடால் பொண்ணே அம்ப்ரோஸ் இப்படி பேரை சொல்லி ஓட்டு போட்ட காலம், பேலட் பேப்பர் கிடையாது. அப்படி அந்த தேர்தலில் இருந்து இதுவரையிலும் பல்வேறு தேர்தல்களை நான் சந்தித்தவன், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோடு நேரடியாக நெருக்கமாக இருந்தவன், பல்வேறு கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வாரதுக்காக வேண்டி துணை நின்றவன். ஆனால் இவைகளிலெல்லாம் எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஏமாற்றம். நான் திருவிதாங்கூர் ராஜ்யத்தினுடைய கேரள அரசியலையும் நான் பார்த்தவன். தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்றமாக இதை நம்ம பார்த்தாச்சு. ஆட்சி அதிகாரம், நிர்வாகம், சமூகம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது முக்கியம். ஆனால் இதுக்கு ஒரு மாற்றமாட்டு ஒரு ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். அப்படி ஆட்சி வரும்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நாணயம் உள்ளவர்கள், நல்ல கேண்டிடேட், நாணயம் உள்ளவர்கள். நாணயம் உள்ள கேண்டிடேட் மட்டுமல்ல, இப்போ பீகாரில் வந்திருக்கக்கூடிய தேர்தலை பற்றி எல்லா பத்திரிகைகளையும் ஒரு செய்தி மீடியாக்கள் சொல்லிச்சது. அதில் எல்லா ஆளுங்கட்சி, இப்போ எதிர்கட்சி, ரெண்டு கட்சியிலையுமே கிரிமினல்கள் தேர்தல் நின்றதாக, அந்த கிரிமினல்கள் பலரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதாக செய்தி வருது. ஆகவே தயவு செய்து தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான நிலைமைகள் வரக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. ஒன்று, இன்றைக்கு சமகாலத்தில் 2 பற்றி பிரபலமாக இங்கே சொல்லப்படுது. ஒன்று ரஜினி, ஒன்று கமலஹாசன். இந்த 2 எனக்கு உடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் உருவாவதற்கும் ஒரு ஆட்சி அதிகாரம் வருவதற்கும் நீங்களெல்லாம் துணை நிற்கலாம், அதற்கு உதவியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்குறதுக்காக வேண்டி இன்னைக்கு 2 அந்த முயற்சியில் ஈடுபடலாம். ஏனென்றால் தேர்தல் என்பதும் வந்து போகிறது அல்ல, உங்களுக்கு அதுக்கு வேண்டிய பயிற்சி, பழக்கம், சமூகம், ஒரு கேடர்கள் அப்படிப்பட்டெல்லாம் வருது. உங்களுடைய ரசிகர் கூட்டம் தான் இருக்கே தவிர சமூகத்தில் சமூக பணி செய்தவர்கள் இல்லை, அரசியலில் நீண்ட அனுபவம் உள்ளவர்களும் இல்லை. இந்த தேர்தல் காலத்தில் சில வேடங்கள் பறவைகள் வந்தது போல எல்லாரும் வராங்க, உங்களை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. தயவு செய்து இந்த நாட்டின் மீதும் மண்ணின் மீதும் மக்கள் மீதும் தீராத அக்கறையும் கவலையுடைய நான் ஒருவன் சொல்லுகிறேன். சுதந்திர போராட்டத்திலும் மொழிவழி அடிப்படையில் மாகாணங்கள் அமைவதிலும் நான் தொடர்ந்து போராடி வந்திருக்கக்கூடிய ஒரு சமூக போராளி என்ற முறையிலே தயவு செய்து உங்களிடத்தில் கேட்டேன். நீங்கள் தேர்தலிலே நீங்கள் களமிறங்க வேண்டியது இல்லை, அதே நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியலை உருவாக்குவதற்கு உங்களுடைய உதவி பயன்படட்டும். ஒரு மாற்று ஆட்சி அதிகாரம் வருவதற்கு இப்பொழுது தனிநபர் எந்த தனிநபராக இருக்கக்கூடிய கட்சிகளை யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. குறைந்தபட்சம் அந்த கட்சிகள் ஒன்றுபட்டு ஒரு இதை சொல்லலாம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாங்கள் குறைந்தபட்சம் இன்னென்ன திட்டங்கள், இன்னென்ன இதைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம், ஒரு மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையிலே வாக்காளர்களை சந்திக்கிறதுக்கு. கடந்த காலங்களில் எல்லாரும் ஒத்துக்கிட்ட, எல்லாரும் பார்த்து அனுபவிச்ச உண்மைதான், தேர்தல் காலங்களில் எந்த காரணம் கொண்டும் இந்த காசுக்கு பைசாவுக்கு ஓட்டு போடக்கூடிய நிலை பெறக்கூடாது. அப்படி வந்ததனுடைய விளைவு தான்
நம்ம பல்வேறு சிக்கல்களை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதை மூடி மறைச்சு பேசியதுல அர்த்தம் கிடையாது. யாருக்காச்சும் இதை நீங்க, நாங்கெல்லாம் கேரளாவில் அரசியல் பார்த்தவங்க, அங்க எந்த காரணம் கொண்டும் வந்து காசு காவண்டி ஓட்டு போடப்பட, பல தவறுகள் இருக்கலாம், ஆனா காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டதாக இதுவரை அங்கே வரலாறு. அப்படி ஒரு படிப்பினையாக உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் இல்லை, மீடியாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. மீடியாக்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. பேச்சு அந்த நடிகை, இந்த நடிகை, அவன், இவன், என்ன என்ன இல்லாமல் சொல்லி அவங்களெல்லாம் பெரிய ஆளாக ஆக்குறது இந்த மீடியாக்கள் தான். தயவுசெய்து ஆரோக்கியமான தமிழ்நாட்டினுடைய மீடியாக்கள், செய்தித்துறை ஒரு ஆரோக்கியமான முறையில் உருவானால் எங்களை போன்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே மீடியாவும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். மீடியாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. இந்த சமூகம் ஒரு ஒழுக்கம் உள்ள, நாணயம் உள்ள, ஒரு நாணயம் உள்ள ஆட்சி அதிகாரம் வருவதற்கு எல்லா வகையிலும் துணை நிற்பது மீடியா தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி தான் வாக்காளர்களை, சிறந்த வாக்காளர்களை உருவாக்கு, சிறந்த சமூகத்தை கட்டமைக்குது. ஆகவே உங்களிடத்திலான மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எந்த விதமான லாப நஷ்டத்துக்கு ஆளாகாமல் ஒரு ஒழுக்கமுள்ள, ஒரு நாணயம் உள்ள ஒரு ஆட்சி அதிகாரம் தேசத்தில் உருவாவதற்கு மீடியாக்களை நான் முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறேன், இந்த சமூகம் நம்பி இருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் அதற்குள் ஆரோக்கியமான மீடியாவாக மாறுவதற்கும், கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் மீண்டும் வராத முறையில் பாதுகாப்பு. இந்த தேர்தல் காலங்களில் வியாபாரங்கள் நடக்குது, மீடியாக்களை விலைக்கு வாங்குவதற்கான பல முயற்சிகள் நடக்குது. அதற்கு தயவுசெய்து நீங்கள் ஆளாகிடக்கூடாது. உங்களுக்கு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு நாணயமான ஆட்சி அதிகாரம் இந்த தேசத்தில் உருவாக நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.